பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு ஆண்டுதோறும் மெகா மகளிர் விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி 13வது மெகா மகளிர் விருது வழங்கும் விழா சென்னை அடையாறு அருகே உள்ள முத்தமிழ் பேரவை தானா ராஜரத்தினம் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு கலந்து கொண்டு சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சென்னையில் உள்ள முத்தமிழ் பேரவை தானா ராஜரத்தினம் கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த விருது வழங்கும் விழாவை கலைமாமணி குமாரி சச்சு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அவருடன் மெகா டிவி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெயந்தி தங்கபாலு உடனிருந்தார். விழாவில் பேசிய குமாரி சச்சு, தொடர்ந்து 13 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்களுக்கு விருது வழங்கி கௌரவித்து வரும் டாக்டர் ஜெயந்தி தங்கபாலுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். விருது பெறும் அனைவருக்கும் அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நானும் இந்த சாதனையாளர் விருது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஒரு ஒரு வருஷமும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா தரப்பில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வாழ்நாள் சாதனை விருது கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க. மேற்கொண்டு நிறைய அவங்க வந்து இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு உற்சாகப்படுத்துகிறாங்க. மேலும் மேலும் மெகா டிவி இதுபோல் இன்னும் நிறைய வருடங்கள் செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன், கடவுளையும் வேண்டுகிறேன். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அறிவியல் தொழில்நுட்பத்தில் பல்வேறு சாதனைகள் புரிந்து விண்வெளி துறையில் அளப்பரிய பங்களிப்பை செலுத்திய டி உதயகீர்த்திகா அவர்களுக்கு இளம் நம்பிக்கை நட்சத்திர மெகா மகளிர் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. விழாவில் பேசியவர், விண்வெளி துறையில் சாதிப்பதற்காக பல்வேறு பருவநிலை பிரச்சினையை அனுபவித்ததாகவும் அனைத்திற்கும் பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்ததாகவும் நன்றி தெரிவித்தார். பிளஸ் டூ வரைக்கும் இங்கே தமிழ் மீடியத்தில் படித்தேன். அதுக்கடுத்து உக்ரைன் நாட்டில் இருக்கிற கார்கிவ் நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டியில் கிடம் கிடச்சது. அங்கேயும் 92.5% அதை முடித்து எனக்கு நான் போலண்டில் செலக்ட் ஆனேன் ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக. அப்போவும் நிறைய தேவைகள் இருந்தது. உண்மையிலேயே இதுவரைக்கும் என்னுடைய தேவைகள் நிறைய நல்ல உள்ளங்கள் அண்ட் மீடியா சொல்லி இப்படிப்பட்ட சப்போர்ட்னால தான் இந்த பயிற்சிகள் வரைக்கும் நல்லா முடிக்க முடிஞ்சிருக்கு. காக அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். தென் இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்து உண்மையிலேயே என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நிறைய பேர் நாங்களாம் இப்படி வரோம், பட் வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு வெளிச்சம் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி வெளிச்சம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தரமான தொலைக்காட்சியின் மேடைகள் மூலமாக தான் எங்களுக்கு கிடைக்கிது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அண்டு அடுத்து நான் பைலட் ட்ரைனிங், 11th kind of training பைலட் ட்ரைனிங் இருக்கிறதுக்கு எனக்கு கனடாவில் இடம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கான ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இதுலேயுமே நிறைய பேருடைய சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இன்னொன்று, அந்த மாதிரி நிறைய பேருடைய சப்போர்ட்னால இதுவரைக்கும் வந்திருக்கிறேன். இந்தியா மூலமாக ஒரு விண்வெளி வீரர் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. ஸோ இந்தியா மூலமாக இந்தியாவிலேருந்து செல்கிற முதல் பெண் இந்திய விண்வெளி வீரர் ஆயிருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நம்ம இந்தியா மேன் மிஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம ஒரு டாக்டர் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னா இது முடிக்கணும், இந்த கோர்ஸ் முடித்தா இத்தனை வருஷம் ஆகணும், ஒரு பீரியட் நமக்கு தெரியும், ஒரு ஷெட்யூல் தெரியும். பட் வந்து ஒரு அஸ்ட்ரோநாட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு நிறைய பேர்கிட்ட கேட்டால் 12th முடித்ததுக்கப்புறம் என்ன எடுக்கணும்னு டிகிரி கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அதை பிரேக் பண்ணணும்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக நான் ஒரு ஆள் முன்னாடி வரப்போ தான் இந்த மாதிரி ஒரு தமிழ் வழியில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தால் கூட நம்மளாலேயும் பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படின்றது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நீங்கள் இருக்கிற துறையில் ஒரு வித்தியாசமாக சாதிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஸ்ட்ரகிள்ஸ் வரும், பட் ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ அதிகமாக வருதோ அந்தளவுக்கு ஒரு நேமும் அந்தளவுக்கு ஒரு பெரிய நமக்கான கிரேடும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்காம ஒவ்வொரு பெண்ணும் ஒரு அச்சீவராக மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இதையடுத்து தென்னிந்தியாவில் பார்வை குறைபாட்டுடன் டாக்டர் பட்டம் வென்ற முதல் பெண் என்ற மெகா மகளிர் விருதினை டாக்டர் கே ராதாபாய் அவர்கள் பெற்றுக்கொண்டார். விருதை பெற்றுக்கொண்டு மேடையில் பேசியவர், பெண் சிசு கொலைக்கு எதிராக தனது பெற்றோர் எடுத்த நடவடிக்கையால் தான் தற்போது இந்த நிலைக்கு ஆளானதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் எம்பவர்மெண்ட் என்ற சொல்லுக்கான பொருளையும் அவர் மேடையில் விளக்கி பேசினார். இன்னைக்கு வந்து பார்வையற்றவர்கள் படிப்பதற்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு. கம்ப்யூட்டர்ல, ஸ்கிரீன் ரீடிங் சாஃப்ட்வேர்ல எல்லாமே வந்துடும். அப்போ நான் படித்தப்போ அதெல்லாம் கிடையாது. பிரெயில்ல மட்டும் வச்சுக்கிட்டு த்ரூஅவுட் இந்தியா போய் நோட்ஸ் எடுத்து என்னுடைய அப்போ வந்து இது டைப்ரைட்டர், சாதாரண டைப்ரைட்டர் தான், கம்ப்யூட்டர் கிடையாது. அந்த சாதாரண டைப்ரைட்டரில் அந்த ஃபிங்கரிங் வச்சுக்கிட்டு எந்த பட்டன் அழுத்துனா எது வரும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னுடைய தீசிஸை நானே டைப் பண்ணேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால்,
நமக்கு எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதை வந்து நம்ம நிச்சயமா பயன்படுத்திக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மகளிர் தினத்துக்கு, எம்பவர்மெண்ட்ங்கிற வேர்டு. அந்த வேர்டுக்கு வந்து பெண்களுக்கு வந்து உரிமை அதிகாரம் அளித்தல் அப்படிம்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு அந்த எம்பவர்மெண்ட்ங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரிங்கிங் அவுட் த பவர் வித்தின் யுவர் செல்ஃப். ஸோ நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை வெளியே கொண்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வாதம் கூட நமக்கு கீழே தான். இதையடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருது திரைப்பட நடிகை லதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. விழா மேடையில் பேசிய அவர், கலைத்துறையில் தான் பட்ட கஷ்டங்கள் குறித்து கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். தற்கால சூழலில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அவசியம் என்ற கருத்தினை கூறி எதிர்கால பெண்களுக்கு அவர் அறிவுரை வழங்கினார். அடுப்பூதுற பொண்ணுக்கு படிப்பு எதுக்குன்னு ஒரு நம்ம ஊர்ல பேசிக்குவாங்க. அது இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆனால் நம்ம பெண்கள் வந்து நிறைய விண்வெளிக்கு போகிறாங்க, இராணுவத்தில் இருக்காங்க, தமிழ் கமலா ஹாரிஸ் அங்கே யூஎஸில் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமைத்தக்க விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம், நீங்கள் தான் இதிலெல்லாம் ஏவியெல்லாம் பார்த்தீங்க, என்னுடைய ஆசான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். பெண்கள் குறிப்பாக இப்போ வந்து பல துறையில் இருக்காங்க, ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் அவங்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கிடைக்குதுன்னா இல்லை. அந்த 33% இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. நம்ம மைண்ட் செட் நமக்கு வந்து ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு நம்ம அதை போய் சேரணுன்னா நம்ம விடாமுயற்சி இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதில் போய் அடையணும்னா அதில் விடாமுயற்சி இருக்கணும். எல்லோரும் வரோம், எல்லோரும் பிறக்கிறோம், எல்லோரும் கல்யாணம் பண்ணுறோம், போய் குழந்தை அது மட்டும் இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஒவ்வொருக்கும் ஒரு இன்பான் டேலண்ட் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அதுக்காக வந்து ஹோம் மேக்கர் ஒன்றும் கம்மி கிடையாது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் குழந்தை ஸ்கூலுக்கு போனான்னா ஹஸ்பண்ட் சாப்பிட வர்றாரா சாப்பாடு, அவங்களும் பண்ணுறாங்க. அதையும் மீறி பட் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸின்னு பெண்களுக்கு இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப அவசியம். ப்ளஸ் ஒரு ஒரு அம்பிஷன் இருக்கணும். ஏன்னா லைஃப் ஒன்றுமே இல்லை. இதையடுத்து வித்தியாசமான துறையில் விருது ஒன்று வழங்கப்பட்டது. ஜோதிட துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கான மெகா மகளிர் விருதினை திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அவருக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு விருதினை வழங்கி கௌரவித்தார். மேடையில் பேசிய திருமதி பாரதி ஸ்ரீதர், தனக்கு இதுவரை ஒத்துழைப்பு அளித்த மெகா நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தார். ஜோதிடம் பொய்யில்லை என்றும் போலிகள் இந்த துறையில் அதிகமாகிவிட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த ஜோதிடத்துறையை எடுக்கும் பொழுது ஜோதிடம் வந்து பொய், இதெல்லாம் வந்து நம்ப மாட்டாங்க, இதெல்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிருக்காங்க நிறைய பேர். நிறைய டிஸ்கரேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட சொந்த அனுபவம், ஒரு ஜோதிடர்கிட்ட நான் போகும்போது அவ்வளோதான் உன் லைஃபே முடிஞ்சு போச்சு, உன் குடும்பத்தை நீ விட்டு பிரிஞ்சிருவேன், நீ அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜில் நான் அவார்ட் வாங்க வச்சுருக்கு. அது அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட கஷ்டத்துக்காக தான் ஒரு ஜோதிடரை வந்து போய் நாடுவாங்க. அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணி நீ நல்லா இருக்க மாட்டே, நீ இப்படி ஆகிடுவே அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, ஜோதிடம் என்றைக்குமே பொய் இல்லை. ஆனால் ஜோதிடர்கள் நிறைய பொய்யாக இருக்காங்க. பட் இந்த ஃபீல்டில் ஒரு ஆண் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த ஃபீல்டில் ஒரு பெண்ணாக இன்றைக்கி இங்கே நின்று 10 பேருக்கு நான் வந்து நல்லது சொல்கிறேன். அண்ட் என்ன நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள்கிட்ட இருக்குது, உங்களை பார்த்தாலே ஒரு திருப்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த லட்சணத்தை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும். இதையடுத்து அரசியல் துறைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருது AS ஃபாத்திமா முசாஃபர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவருக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு விருதினை வழங்கி கௌரவித்தார். மேடையில் பேசிய அவர், மெகா விருதினை தனது அப்பா கையால் வாங்குவதாக நெகிழ்ச்சி தெரிவித்தார். தாடி வைத்தவர்கள் தீவிரவாதிகள், புர்கா போட்டவர்கள் பேச மாட்டார்கள் என்ற பிம்பத்தை இந்த விருது உடைத்து போட்டிருப்பதாக கூறினார். தொடர்ந்து ஒரே ரத்தமாய் அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்போம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்னைக்கு ஐயா தங்கபாலு அவர்கள் கையாலையும் மேடம் கையால் வாங்கினது எங்க அப்பா கையால் வாங்கின விருதை போல நான் கருதுறேன். ஏன்னா முஸ்லீம் என்ன தாடி வச்ச பாயங்கள்லாம் வந்து தீவிரவாதிங்க, பெண்கள்லாம் வந்து இந்த புர்கா போட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பேச வராது, மூளை இருக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படியும் முஸ்லீம் பெண்மணி இருக்கின்றாள் என்று இந்த உலகத்துக்கு படம் போட்டு காட்டிய மெகா டிவிக்கும் என்னுடைய அருமை மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் சொல்கிறேன். ஒன்றே குலம் ஒருமனே தேவன் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கூடிய காலகட்டத்தில், நீங்கள் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், நான் முஸ்லீமாக இருக்கலாம்,
ஆனால் எல்லாருக்கும் ஒரே தாய் தகப்பன் தான் என்பதை நாம் நம்பக்கூடிய நம்ப தயவுசெய்து எந்த ஒரு சமுதாயத்தை, நான் முஸ்லீம் சமுதாயம்னு சொல்லலை, யாரையும் தயவுசெய்து மட்டமாக பேசாதீங்க, யாரையும் தயவுசெய்து ஓரங்கட்டி பேசாதீங்க, யாரையும் தயவுசெய்து உங்களுடைய அடக்குமுறையால் நீங்கள் ஆள நினைக்காதீர்கள். எங்கே ஒற்றுமை இருக்கின்றதோ, எங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதி கொடுக்கப்படுகின்றதோ அந்த நாடு முன்னேறும், அந்த மக்கள் முன்னேறுவார்கள். நீங்களும் நானும் மாமா மச்சான்களாக அக்கா சகோதரிகளாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள நம்ம வந்து பிரிக்க நினைச்சாங்கன்னா நாம் எல்லாரும் சேர்ந்து இணைக்க நினைப்போம். தெர் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் விக்டரி ஒன்லி ஃபார் யூனிட்டி. இதையடுத்து சிறந்த தமிழ் சொற்பொழிவாளருக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருது கே சுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு அவர்கள் விருதினை வழங்கி கௌரவித்தார். விழாவில் பேசிய சுமதி, கொரோனா காலத்தில் உதவிய முன்களப் பணியாளர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் பெண்கள் வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டியவைகள் குறித்தும் அவர் அறிவுரை வழங்கினார். நான் என்னுடைய வாழ்க்கை பாடத்தை புத்தகத்திலே தெரிந்து கொள்வதை விட, இலக்கியத்திலே தெரிந்து கொள்வதை விட, சாதாரண காய்கறி விற்கிற அம்மா, சாதாரண கீரை விற்கிற அம்மா, சாதாரண ஐஸ்கிரீம் விற்கிற அண்ணன், சாதாரண பொம்மை விற்கிற அண்ணன், சாதாரண கோலமாக விற்கிற அக்கா, இவர்களிடமிருந்து தான் நாம் வாழ்க்கையிலே நிறைய நிறைய கற்றுக்கொள்ளுகிறோம். வீட்டுக்கு வந்து வேலை செய்து கொண்டு கொடுக்கக்கூடிய அக்காக்கள் நமக்கு, அதே மாதிரி நம்ம இந்த கொரோனா காலத்திலே நாம் மறந்துவிடக்கூடாதது, கொரோனா காலத்திலே வந்து மருத்துவர்கள் செய்த சேவைக்கு ஈடாக நம்முடைய தூய்மை பணியாளர்களாக இருந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் வந்து மிகப்பெரிய நன்றியை செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நம்மை சுற்றி நிறைய 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 நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளோ நிறைய சோதனைகள் வரும். 10 பேர் நமக்கு சோதனை கொடுப்பதற்கு வந்தால், பிரச்சனை கொடுப்பதற்கு வந்தால், 2 பேர் நமக்கு பக்கபலமாக இருந்து அந்த 10 பேரையும் வீழ்த்துவதற்கான அந்த 2 பேரை எனக்கு முன்னாலே இருந்த சகோதரி பேசியதை போல, இறைவன் எங்கிருந்தாவது நமக்கு அனுப்பி வைப்பான். அந்த இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தால் நல்லவர்கள் எப்பொழுதும் நம்முடைய பக்கம் இருப்பார்கள். இதையடுத்து மெகா மகளிர் சாதனையாளர் தன்னம்பிக்கை விருதினை கலைமாமணி நடிகை நளினி அவர்கள் பெற்றுக்கொண்டார். விழா மேடையில் கண்கலங்கியபடி பேசிய நளினி, 2 குழந்தைகளை தன்னந்தனியாக வளர்த்து எடுப்பதே மிகப்பெரிய சாதனை என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். இதுவரை எத்தனையோ விருதுகளை பெற்றிருந்தாலும் மெகா விருது பல ஆஸ்கர் விருதுகளை பெற்றது போன்ற உணர்வை தருவதாக தெரிவித்தார். சாதனை உண்மையிலே பெரிய சாதனைனா 2 குழந்தைங்களை தனியாக வளர்க்கறது தான் பெரிய சாதனை நான் நினைக்கிறது. ஏன்னா இந்த நம்ம நாட்டில் வந்து எப்போ ஒரு பெண்ணு தனியாக வந்தாலும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சுதந்திரம் கிதந்திரம் சொன்னாலும் வாய் தான் சொல்லுமே ஒழியே நமக்கு சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் நமக்கு துணையே கிடையாது. நாம் தான் நமக்கு துணை. நம்ம தான் நம்மளை வழி நடத்தணும், நம்ம தான் நம்ம குழந்தைங்களை வழி நடத்தணும்னு நான் என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படா இவள் விழுவா, எப்படா இவளுக்கு வந்து இவன் மேலே ஏறி நடக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு நடுவில் சிங்கம் மாதிரி தனியாக நின்று 2 பிள்ளைங்களையும் நான் வளர்த்தது. அந்த 2 பிள்ளைங்களும் நான் என்னோட சொன்ன பேச்சை கேட்டு, இதுதான் வாழ்க்கை, அவ்வளோ பெரிய அரண்மனை கிடையாது வாழ்க்கை, சின்னதுலேயும் நம்ம வாழணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய கேரக்டர்ஸ், நான் நடித்த நிறைய நாடகங்கள் தான் என்னை வந்து வழி நடத்துச்சு. அதில் இருக்கிற டயலாக்ஸ் தான் உன்னால் முடியுன்ற எனக்கு தன்னம்பிக்கையை வந்து கொடுத்துச்சு. ஸோ உண்மையிலேயே நான் வந்து சின்ன திரைக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் மெகா டிவிலலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நேரம் எனக்கு நிறைய நான் பண்ணம்மா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 5:30 மணிக்கெலாம் போய் பிள்ளைங்க கூட உட்காந்து நிறைய பேசுவேன். இன்றைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி நான் பேச பேச தான் என் பிள்ளைங்க வந்து வருஷம் என்னுடைய பிறந்த நாளைக்கு ஒரு டிகிரியாக பாஸ் பண்ணி எனக்கு அந்த சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்டே இருப்பான். எனக்கு என்னோடய ஒரே சந்தோஷம், நான் படிக்கலை, என் பிள்ளைங்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இதையடுத்து விருது பெற்ற அனைவரும் மெகா டிவி நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெயந்தி தங்கபாலு அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மேலும் தொடர்ந்து பெண்களை ஊக்கப்படுத்தி விருது வழங்கும் விழாவுக்காக டாக்டர் ஜெயந்தி தங்கபாலுவுடன் விருது பெற்றவர்கள் அனைவரும் தங்களது சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். விழாவில் பேசிய மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெயந்தி தங்கபாலு அனைவரையும் வரவேற்றார். மேலும் இத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து மெகா மகளிர் விருது வழங்கும் நிகழ்ச்சியினை ஏன் நடத்தி வருவது குறித்தும் விளக்கினார். சமூகத்தில் நிகழும் தவறுகள் ஆண் பார்வையில் எப்படி சொல்லப்படுகிறது, பெண் பார்வையில் எப்படி கையாளப்படுகிறது என்ற நூதன அரசியலையும் அவர் விளக்கி பேசினார்.
ஆண் தவறு செய்தால் அது தவறு என்றும் அதே பெண் செய்தால் அது சரித்திரம் என்றும் கூறிய டாக்டர் ஜெயந்தி தங்கபாலு வருங்கால பெண்களுக்கு தனது அறிவுரையை வழங்கினார். நம் இந்தியாவில் பெண் என்று உதாரணம் என்று சொன்னால் முதலில் நம் மனதில் தோன்றுவது அன்னை இந்திரா காந்தி. உலகம் முழுக்க தன் கவனத்தை ஈர்த்தவர், இப்போது ஈர்த்து கொண்டிருப்பவர் அன்னை சோனியா காந்தி. அதை தாண்டி நாம் பார்க்கும்போது இலங்கை சிறிய நாடாக இருந்தாலும் சிறிமாவோ பண்டார நாயகாவை மறக்க முடியாது. அதேபோல் ஒவ்வொரு பெண்ணும் அமைதியாக சாதாரணமாக இருந்தால் கூட தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சாதித்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர். பெண்கள் எப்போதுமே நேர்வழியில் செல்ல வேண்டும். நேர்வழியில் சென்றால் நமக்கு பாதை காத்திருக்கின்றது. நமக்கு நாமே தூண்டுகோலாக இருந்தும் சாதனைகள் புரியலாம். எதிர்மறை வழியில் செல்லக்கூடாது. கிராமங்களில் சாதாரணமாக சொல்வார்கள், ஒரு ஆண் தவறு செய்தால் அது சம்பவம், அதையே ஒரு பெண் செய்துவிட்டால் அது சரித்திரம். அந்த சரித்திரம் சாதனையாக இருக்க வேண்டும், வேதனையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு கமலா ஹாரிஸ் என்பவர் உலகம் முழுக்க எல்லோரும் அறியும் பெண்மணியாக இருந்தார். அவர் இந்த நாட்டிற்கு இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர் என்று நினைக்கும் போது நமக்கு பெருமை. ஒவ்வொரு துறையிலும் சாதித்த பெண்கள் அதிகம், தனக்குத்தானே பாதை போட்டு கொண்டவர்கள் அதிகம். ஆதலால் பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தான் வீட்டிற்கு கண்கள் மட்டுமல்ல நாட்டிற்கும் பெண்கள் தான். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் நம்முடைய தமிழகத்து பெண்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், துவண்டு விடாதீர்கள், எந்த சூழ்நிலையிலும் துவண்டு விடாதீர்கள், நாம் சாதிக்க பிறந்தவர்கள் சாதிப்போம். தொடர்ந்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு, ஆணுக்கு பெண் சமம் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து போராடி வருவதாக கூறினார். தொடர்ந்து ஆணாதிக்க சமூகத்தில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய தாய் குலத்து சகோதரிகளுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் வரலாறு படைக்கிறார்கள் என்பதற்கு நம்முடைய நிகழ்ச்சி மட்டுமல்ல, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து விருதுகள் பெறும் அத்துணை சகோதரிகளும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதிலே மகிழ்ச்சி. ஆகவே அத்தகைய வாய்ப்பினை நாம் வழங்க வேண்டும், சமுதாயம் வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இன்றைக்கு இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் ஆணுக்கு பெண் நிகர் என்ற அடிப்படையில் எல்லா துறைகளிலும் நம்முடைய சகோதரிகள் சிறந்து விளங்குவதை இந்த உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. பன்னெடுங்காலமாக இருக்கிற பிழைகளையெல்லாம் தவிர்த்து நாம் நம்முடைய சமுதாயத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு பார்க்காமல் ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்து செயல்படும்போது எல்லா வழிகளும் திறக்கும், எல்லா நிலைகளிலும் முன்னேற்றம் வரும். அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய தாய்மையை வணங்குவோம், போற்றுவோம், வாழ்த்துவோம். இந்த விழாவில் பாரம்பரிய நடனம், பரதநாட்டிய நவீன நடனம் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. மாளிகையில் காய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலிலூ. ஆயப்பாடி மாளிகையில் காய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலிலூ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ, ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆரா.